ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இந்தியன் போஸ்ட் ஜிடிஎஸ் ரிசல்ட் இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ யார் யார் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த பிடிஎஃபில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன இந்த பிடிஎஃபில் சொல்லியிருக்காங்க, என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெட்யூல் 1 ஜனவரி 2023, தமிழ்நாடு சர்க்கிள் லிஸ்ட் 1. திஸ் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் ஷுட் கெட் தயர் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபைட் த்ரூ த டிவிஷனல் ஹெட் மென்ஷன்ட் அகெயின்ஸ்ட் தயர் நேம்ஸ் ஆன் ஆர் பிஃபோர். அதாவது இந்த ஷார்ட் லிஸ்ட் செலக்ட் ஆனவங்க எல்லாருமே அவங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு வெரிஃபை பண்ணுறதுக்காக அந்தந்த டிவிஷனல் டாக்குமெண்ட்ஸ் டு வெரிஃபை டிவிஷனல் இந்த காலமில் லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது. அந்தந்த ஜோனல் மாதிரி சொல்லுவாங்கள அந்த டிவிஷனில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பிஃபோர் 21/3/2023 நீங்கள் வந்து காட்டுற மாதிரி இருக்கும். த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் ஷுட் ரிப்போர்ட் ஃபார் வெரிஃபிகேஷன் அலாங் வித் ஒரிஜினல்ஸ் அண்ட் 2 செட்ஸ் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டோ காப்பீஸ் ஆஃப் த ஆல் ஆஃப் ரிவலன்ட் டாக்குமெண்ட்ஸ். அதாவது செலக்ட் ஆனவங்க, ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க வெரிஃபிகேஷனுக்கு வரப்போ ஒரிஜினலோட எல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ண எல்லா ஒரிஜினலோட ப்ளஸ் 2 செட் ஆஃப் ஜெராக்ஸு, செல்ஃப் அட்டஸ்டட்னா சைன் பண்ணியிருக்கணும், அந்த ஜெராக்ஸில் சைன் பண்ண காப்பியோட டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க, டிவிஷன் வாரியாக பாரக்கோணம் டிவிஷன் இந்த மாதிரி ஏபிசிடி ஆல்ஃபபெட்டிக்கல் வைஸில் தமிழ்நாடு முழுக்க கொடுத்துருக்காங்க. நீ அப்ளை பண்ணும்போது எங்கே அப்ளை பண்ணீங்க என்னன்னு அதில் பாருங்கள். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க, போஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க, போஸ்ட் என்ன கம்யூனிட்டி அது கொடுத்துருக்காங்க, ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க, கேண்டிடேட் நேம் கொடுத்துருக்காங்க, அது பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் நம்ம எடுத்தது கொடுத்துருக்காங்க, என்ன அதாவது கேண்டிடேட்ஸ் கம்யூனிட்டி அதாவது போஸ்ட் கம்யூனிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க, கேண்டிடேட் கம்யூனிட்டின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஜெண்டர் என்னன்னு கொடுத்துருக்காங்க, எந்த டிவிஷனில் டாக்குமெண்ட் வெரிஃபைட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு இது வந்து ஒரு 120 பேஜ் இருக்க பிடிஎஃப், இதில் எப்படி சார் டக்குன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறீங்களா, மேலே வந்து உங்களோட பிடிஎஃப்ல சர்ச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் எல்லா இதுலேயும், அதில் போய் உங்கள் நம்பர் டைப் பண்ணிங்கன்னா வந்துடும் டக்குன்னு உங்கள் இடத்துக்கு வந்துடும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எல்லாமே வந்து பாருங்கள், 98, 97, 95 எல்லாமே அபவ் 90, அபவ் 90 சொல்கிறத விட அபவ் 95. இப்போ 90னாவே நம்ம இப்போது 10th 450 மேலே எடுத்துருக்கணும், இப்போ 95 மேலனா 490 அந்த ரேஞ்ச் எடுத்துருக்கணும். 10th நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஜாப் கிடைக்கும். எப்பவுமே இது வழக்கமான ஒரு விஷயந்தான். ஸோ 10th ஹை ஸ்கோர் பண்ணியிருக்கவங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கும், அதுக்கு கீழே இருக்கவங்க அப்ளை பண்ணுறதுனாலும் கிடைக்காது. அதுதான் எப்பயுமே அவங்க 98, 97 பாருங்கள், 91, 93 கூட ஒரு சில இப்போது எப்படி சொல்கிறது பாருங்கள், இந்த பிடபிள்யூடி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த 91, 93 அதுவும் இருக்குது. அண்டர்லாம் 98, ஓபிசி 98, எஸ்சி 96 இது மாதிரி தான் ஜென்ரலாக. நீங்கள் இந்த பிடிஎஃபோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செலக்ட் ஆகிருக்கோமா இல்லையான்னு பார்க்குறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் வந்து ரிசல்ட் இந்த மாதிரி நமக்கு உடனே உடனே விட்டுறாங்க, சும்மா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை பாலம் வேலை டக்குன்னு நடக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் வேலைனா கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும்ல, அது மாதிரி தான் நடக்குது. இந்த கிராம உதவியாளர் ரேஷன் கடைக்கெலாம் ரிசல்ட் என்ன ஆச்சுனே தெரியல, எப்போ தான் விடுவாங்க ஒன்றுமே புரியல, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். நமக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல செய்தி வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். பார்க்கலாம் டிஎன்பிசி குரூப் 4 கிராம உதவியாளர் ரேஷன் ஷாப்க்கெலாம் இப்போ ரிசல்ட் வர்றாங்கன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிஎஃபோட எண்டில் வந்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க, இருங்க அதை பார்த்துருவோம். எஸ்எம்எஸ் மெயில் வில் பி சென்ட் டு த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ். அதாவது செலக்ட் ஆன எல்லாருக்கும் பிடிஎஃபில் விட்டது மட்டும் இல்லாமல் செலக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் ஒன்று கொடுத்துருப்போம், அந்த மெயில் அட்ரஸ் கொடுத்துருப்போம், அதுக்கு வந்து மெசேஜ் வழியாகவும் நமக்கு வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் இன்டிமேஷன் வரும் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 11/3/2023 இன்றைக்கி தான் விட்டுருக்காங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் அவ்வளோதான். நம்ம சேனல் டிஎன்பிசி இனோவேஷன் சேனல், நம்ம சேனலில் டிஎன்பிசி சம்மந்தப்பட்ட ரேஷன் ஷாப் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் ஆல்ரெடி போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன், அதே மாதிரி இந்த பிடிஎஃப் பார்த்துட்ருக்கீங்க இதோட லிங்க்கும் கொடுக்குறேன், அப்புறமேட்டு ஆல் டிஸ்ட்ரிக்ட் டிஆர்பி வெப்சைட் லிங்க்கும் கொடுக்குறேன். நம்ம சேனலில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் டிஎன்பிசி இனோவேஷன் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.